எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Let us all raise our hands and say, ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்திலே ஒரு கருவி. Oh God, I'm an instrument in your hands. உம்முடைய கரத்திலே இருக்கிறேன். I'm in your hands. என்னை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். I commit myself to you, Lord. இன்று முதல், from today, உம்முடைய மகிமைக்காகவே வாழ்வேன். I will live for your glory. 2019 என்னை பற்றியதல்ல. It's not about me. உம்மை பற்றியது. It's about you, Lord. நீர் யார் என்பதை. But who you are. என் மூலமாக. Through me. பூமியின் மக்கள் எல்லாம். May the people of the earth. அறிந்து கொள்ள வேண்டும். Know. தெரிந்து கொள்ள வேண்டும். May they learn, Lord. இயேசுவை கண்டடைய வேண்டும். May they see the Lord Jesus. இதுவே என்னுடைய நோக்கம். This is my purpose. இதற்காகவே நான் உயிர் வாழுகிறேன். For this I live. இதற்காகவே வேலை செய்கிறேன். For this I work. இதற்காகவே குடும்பம் நடத்துகிறேன். For this I run my family. இதற்காகவே தொழில் செய்கிறேன். For this I do my business. இதற்காகவே வியாபாரம் செய்கிறேன். For this I do my trade. ஆண்டவராகிய இயேசு, the Lord Jesus, அவருடைய அன்பு இந்த உலகத்துக்கு விளங்க வேண்டும். Must be manifest to this world. அவரை ஜனங்கள் காண வேண்டும். People must see him. உண்மையா ஜெபம் பண்ணீங்களா? அத Did you really pray that? நல்ல கரங்களை தட்டுங்க. Let us clap our hands. அந்த ஒரு தீர்மானத்தோட போங்க. Let's go with this decision. போன வருஷம் யோசித்த மாதிரியே யோசிக்க கூடாது. Should not think in the same way you thought last year. முந்தினவைகளையும் பழையவைகளையும் the things of old யோசிக்க வேணான்ற அப்படினா மறந்துடுங்கன்னு அர்த்தம் இல்லை. Doesn't mean forget it completely. புதுசா யோசிங்க. Means think in a new way. கர்த்தர் புது வழியை வச்சிருக்காரு. God has a new way. புது வாய்ப்புகள். New opportunities. புது யோசனைகள். New thoughts. புதிய தரிசனம். New vision. புதிய வாய்ப்புகள். New opportunities. எல்லாம் சொல்றீங்களா? Amen. புதிய வாய்ப்புகள். New opportunities. புதிய எண்ணங்கள். New புதிய யோசனைகள். New imagination. இது ஒரு புதிய ஆண்டு. It's a new year. புது புது காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். God will do new things in my life.